11th standard chapter 6 exercise 6.3 la 20th problem paakalam. Find all the equation of the straight lines in the family of the lines y equal to mx minus 3 for which m and the x coordinates of the point of intersection of the lines with x minus y equal to 6 or integers. So போன சம் மாதிரியே இது வந்து இன்டிஜர்ஸ் னு கொடுத்திருக்காங்க as well as here வந்து find all the equation எல்லா equation of the straight line கேட்டிருக்காங்க family of the line வந்து y equal to mx minus 3 னு சொல்லிருக்காங்க so இந்த mx minus 3 ஐ வச்சு தான் எல்லா equation மே கண்டுபிடிக்க போறோம் first அவங்க கொடுத்திருக்க ரெண்டு equation ஐ solve பண்ணி x coordinate முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம் given lines are y equal to mx minus 3 னு கொடுத்திருக்காங்க இந்த x இங்கே இருக்கோ plus y அந்த சைடு கொண்டு போய்ட்டா minus y ஆயிடும் so mx minus y equal to 3 அதாவது minus 3 அந்த சைடு கொண்டு வந்து plus 3 ஆக்கிட்டோம் second equation as it is x minus y equal to 6 என்ற லைனை எழுதி இருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறோம் இதல எதையும் மல்டிப்ளை பண்ண வேணாம் ஏனா இங்கேயும் y இருக்கு இங்கேயும் y இருக்கு அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துரும் ஆட் பண்ண முடியாது ஏனா ரெண்டும் ஒரே சைன்ல இருக்கு so first equation minus second equation அப்ப இங்க minus இது பிளஸ் இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிடுச்சு ஸோ பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சு இதில் வந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்தாச்சு அப்போ எம் மைனஸ் ஒன்னு இருக்கும் இங்கே எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் எம் எழுதியிருக்கேன் இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் இது அப்போ மைனஸ் ஒன் அதே மாதிரி த்ரீ மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் த்ரீ ஸோ இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இந்த எம் மைனஸ் ஒன்னை டினாமினேட்டரில் கொண்டு போயாச்சு இந்த மைனஸ் த்ரீ ஆன்சர் இஸ் it gives x equal to இப்போ இந்த மைனஸ் கீழ மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகி எழுதுறோம் இது மைனஸ் m மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஆகும் சோ x equal to 1 3 by 1 minus m இத வந்து எடுத்து போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் எதில வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நம்மளோட இஷ்டம் தான் செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா x minus y equal to 6 அப்ப 3 by x க்கு பதில் 3 by 1 minus m minus y equal to 6 நெக்ஸ்ட் LCM எடுத்துக்கலாம் LCM எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த y ரைட் ஹேண்ட் சைடையும் அந்த கான்ஸ்டன்ட் இந்த சைடையும் கொண்டு வந்துடலாம் அப்போ 3 பை 1 மைனஸ் எம் ஆஸ் இட் இஸ் இந்த பிளஸ் 6 இன் சைட் வந்துச்சுன்னா மைனஸ் 6 ஆகிடும் மைனஸ் y இந்த சைட் போச்சுன்னா பிளஸ் y ஆகிடும் ஸோ 3 பை 1 மைனஸ் எம் மைனஸ் 6 ஈக்குவல் டு y இப்போ LCM எடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே எதுவுமே இல்லை 1 அர்த்தம் அப்போ LCM 1 மைனஸ் எம்னு வரும் ஸோ இங்கே 1 இன்டு 3 இயர்ஸ் 3 இது வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு 6 ஆஃப் 1 மைனஸ் எம் ஈக்குவல் டு ஒய் ஸோ இப்போ இந்த 3 ஆஸ் இட் இஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 6 ஒன்ஸ் ஆர் 6 நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 6 இன்டூ எம் இஸ் 6 எம் டிவைடட் பை 1 மைனஸ் எம் ஈக்குவல் டு ஒய் நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கலாம் 3 மைனஸ் 6 ஒய் ஈக்குவல் டு 3 மைனஸ் 6 வந்து மைனஸ் 3 வருமாங்க இது வந்து மைனஸ் 3 வரும் ஸோ இந்த 6m ஃபர்ஸ்ட்டு போட்டு மைனஸ் 3 போட்டுப்போம் y ஈக்குவல் டு 6m மைனஸ் 3 டிவைடட் பை 1 மைனஸ் m ஸோ இப்போ xஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் yஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இது ரெண்டும் தான் என்னதுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட் எழுதுறோம் 3 பை 1 மைனஸ் m செகண்ட் y கோஆர்டினேட் 6m மைனஸ் 3 பை 1 மைனஸ் m given that slope and x coordinates are integers னு கொடுத்திருக்காங்க so integers is nothing but நம்ம plus or minus 1 or plus or minus 3 னு எடுக்க முடியும் ஏன்னா இங்க 3 இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே 1 வரும் அது இல்லாம plus or minus 3 அதாவது 3 tables போன சமயத்துல 17 tables எடுத்தோம்ல அதே மாதிரி இதுல வந்து 3 tables ஏன்னா மேல 3 தானே இருக்கு so is an integer 1 minus m is a divisor of 3 இங்க மேல 3 வரதுனால 3 எடுத்துறோம் ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 எடுக்கணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எடுக்கணும் ஸோ இங்கே டினாமினேட்டரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் 1 மைனஸ் எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 1 மைனஸ் எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வேர் எம் இஸ் அ இன்டீஜர் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 1 ஐ ஈக்குவேட் பண்ணுறேன் 1 மைனஸ் எம் ஈக்குவல் டு 1 ஆர் 1 மைனஸ் எம் ஈக்குவல் டு மைனஸ் 1 இதே ஒரே ஸ்டெப்லேயே பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 ஆகிடும் ஸோ 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும் அதே மாதிரி இந்த மைனஸ் எம் இங்கே போயிடும் ஸோ எம்மோட வேல்யூ 0 ஆகிடும் 1 மைனஸ் 1 போடும்போது 0 ஆகிடும் அதாவது எம்மோட வேல்யூ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 எடுக்கிறோம் அதை ப்ளஸ் 1 எடுக்கும் போது 0 ஆகிடுது மைனஸ் 1 எடுக்கும் போது இந்த மைனஸ் 1 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும் ஸோ 2 ஆகிடும் ஸோ எம்மோட வேல்யூ 2 நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் 3 எடுக்கிறோம் 1 மைனஸ் எம் ஈக்குவல் டு 3 ஈக்குவேட் பண்ணுறோம் அப்போ இந்த ப்ளஸ் 3 இந்த சைடு வந்துச்சுன்னா
3 ஆகும் அப்ப 1 minus 3 வந்து என்ன வரும் minus 2 சோ m ோட வேல்யூ minus 2 ஆர் minus 3 னு எடுத்தோம்னா minus 3 இந்த சைடு வந்துனா plus 3 ஆகும் அப்ப 1 plus 3 என்ன இருக்கும்னா 4 இப்போ ஈக்குவேஷன்ஸ் எடுத்து போய் எதில சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ்ல தான் அவங்க கேட்டிருக்காங்க சோ தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் y equal to mx minus 3 இவன் எழுதி இருக்கேன் so first எது வேணா போட்டுக்கலாம் நான் இங்க இருந்து இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் first இது ரெண்டு அப்புறம் இது ரெண்டு போட்டுர்க்கேன் m equal to minus 2 னு போடுறோம் அப்ப இந்த இடத்துல m க்கு பதில் minus 2 போட்டோம்னா என்ன வரும் y equal to minus 2x minus 3 ஆனா ஈக்குவேஷன் தான கேட்டிருக்காங்க இப்படி விட கூடாது ஈக்குவேஷனா கேட்டிருக்காங்க so x எப்பவுமே என்ன வரணும் பாசிட்டிவா இருக்கணும் so இத இந்த சைடு கொண்டு வந்தலாம் கூட கான்ஸ்டன்ட்டே கொண்டு வந்துரும் y இங்கேயே தான் இருக்கு அப்ப minus 2x இந்த சைடு வந்துச்சுனா plus 2x plus y plus 3 equal to 0 next இது முடிச்சாச்சு 2 minus 2 முடிச்சாச்சு next 4 m equal to 4 இதே equationல தான் அப்ப y equal to 4x minus 3 அப்ப 4x minus 3 இது எதை இம்ப்ளேஸ் பண்ணி equation இந்த plus y ஆன்சர் ஏன்னா x எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் நெகட்டிவா இருந்தா x இந்த சைடு கொண்டு வாங்க இங்கே பாசிட்டிவா இருக்கா y அந்த சைடு கொண்டு போய்டுங்க சோ 4x plus y ஆன்சர் போச்சுனா minus y minus 3 ஆன்சர் இஸ் equal to 0 next m equal to 0 m equal to 0 னா இந்த ஈக்குவேஷன்ல 0 போடுறோம் அப்ப இந்த டம் ஃபுல்லாவே என்ன ஆயிடும் நமக்கு 0 ஆயிடும் அப்ப y equal to minus 3 வரும் minus 3 னு எழுத கூடாது ஈக்குவேஷனா எழுதணும்ன்றதனால இந்த minus 3 இந்த சைடு கொண்டு வந்தா plus 3 ஆயிடும் so y plus 3 equal to 0 next last one is m equal to 2 னு எடுத்துக்கோ அப்ப இந்த இடத்துல 2 போடும்போது y equal to 2x minus 3 னு வரும் அப்ப x பாசிட்டிவா இருக்கு y அந்த சைடு கொண்டு போலாம் அப்ப 2x minus y minus 3 equal to 0 இதுதான் find all the equation கொடுத்திருக்குது so bookல வந்து m equal to 4 ஓட equation கொடுக்கல பட் நம்ம வந்து அத find out பண்ணனும் ஏனா எல்லா equationமே கண்டுபிடிக்க சொல்றாங்க bookல வந்து இந்த மூணு answers தான் கொடுத்திருக்காங்க இந்த answers நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் that's all